ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, என்னோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ தர்ஷனம் பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ நேற்று ஃப்ரீ தர்ஷனம் போனவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9 to 10 ஹவர்ஸ் வந்து ஆயிருக்கு தர்ஷனம் வந்து கம்ப்ளீட் ஆகுறதுக்கு. அண்ட் இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ வீக்கெண்ட்னாலே திருப்பதியில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அதுவும் சம்மர் சீசனுன்றதுனால ரஷ் வந்து கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. ஸோ அதனால தர்ஷனம் பார்க்குறதுக்கு 10 to 15 மணி நேரம் போல் ஆகுது. ஸோ இன்றைக்கி ஃப்ரீ தர்ஷனத்தோட ஸ்டேட்டஸ் இது. அண்ட் நிறைய பேர் ஃப்ரீ தர்ஷனத்துக்கு டிக்கெட் புக் பண்ணுமான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ டைரெக்டாகவே நீங்கள் போயிட்டு திருமலைக்கு போய் தர்ஷனம் வந்து பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து வீக்கெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. வந்து தரிசனத்துக்கு வரும் பக்தர்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப வந்து ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ அதனால தரிசனம் பார்க்கறதுக்கு 15 மணி நேரம் போல ஆகும். ஃப்ரீ தரிசனம் வந்து பார்க்கறதுக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வந்து நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து தரிசனம் முடியறதுக்கு 3 to 5 மணி நேரம் போல ஆகும். 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டில் இன்னைக்கு தரிசனம் வந்து பார்க்கறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரீ தரிசனம் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து திவ்ய தர்ஷனம் டிக்கெட்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ நாங்கள் திருப்பதிக்கு நடந்து வரணும். ஸோ இப்போ வந்து அதுக்கு தனியாக டிக்கெட் இருக்கா? ஸோ நடந்து போகிறவங்களுக்கு தனியாக டிக்கெட் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ திருமலா திருப்பதி தேவஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா, நடந்து போகிறவங்களுக்கு ஃபுட்பாத் பில்கிரிம்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக டிக்கெட் வந்து இஷ்யூ பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து எண்ணெயில் இருந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற அப்டேட் வந்து இன்னும் வரலை. ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் நடந்து போகிறீங்கன்னா, நீங்கள் நடந்து போயிட்டு ஃப்ரீ தரிசனம் கியூவில் தான் போயிட்டு சுவாமி பார்க்கணும். தனியாக திவ்ய தரிசனத்துக்கு டிக்கெட்ஸ் வந்து எப்போ இஷ்யூ பண்ணுறாங்களோ உடனே வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்டில் வந்து சொல்லுவாங்க. ஸோ சொன்ன உடனே நான் உங்களுக்கு வந்து வீடியோ மூலமா வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, 300 ரூபீஸ் டிக்கெட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஜூலை மாதத்துக்கும் ஆகஸ்ட் மாதத்துக்கும் இந்த 2 மாதத்துக்குமே 300 ரூபாய் தர்ஷனம் டிக்கெட் வந்து நேற்று காலையில் 9 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னுமே வந்து ஜூலை மாதத்துக்கு அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ க்ரீனாக இருக்க டேட்ஸுக்கு எல்லாமே வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் எப்படி புக் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கோங்க. ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் இந்த 2 மாதத்துக்குமே இருக்குது அவைலபிலிட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துக்கோட அவைலபிலிட்டி. ஸோ கரெக்டாக 13-14 பாருங்கள், ஃபஸ்ட்டு புக் ஆகிடுச்சு. ஏன்னா 3 நாள் வந்து தொடர்ந்து லீவ் வருது, 13-14-15. ஸோ 15 வந்து ஆகஸ்ட் 15 வந்து இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ அதனால் 3 நாளும் தொடர்ந்து லீவ் வர்றதுனால ஃபஸ்ட்டு 13-14 வந்து புக் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஜூலை ஆகஸ்ட்டில் இந்த டேட்ஸுக்கெலாம் அவைலபிலிட்டி இருக்குது, வேணும்னா வந்து புக் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து வந்து நிறைய பேர் நாங்கள் ஆன்லைனில் ரூம் வந்து புக் பண்ணலை. ஸோ மேலே திருமலாவில் போயிட்டு ஆஃப்லைனில் அக்கமடேஷன் வந்து புக் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஆஃப்லைனில் வந்து அக்கமடேஷன் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது திருமலாவில் இருக்கக்கூடிய க்ரௌடு பொறுத்து தான் உங்களுக்கு சீக்கிரமாக மெசேஜ் வருது. ஸோ அதெல்லாம் வந்து டிபெண்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் கூட்டத்தை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து ரூம் கிடைக்கிறதும் வந்து கன்ஃபார்மாக வந்து சொல்ல முடியும். ஸோ இப்போ நீங்கள் காலையில் நேரத்தில் போயிட்டு ரூம் எடுக்கிறது வந்து நல்லது. ஸோ காலையில் ஒரு 6 to 9 வந்து போயிட்டு நீங்கள் ரூம் ஆஃப்லைனில் ஆதார் கார்டு கொடுத்து ரூம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது நல்லது. 2 to 3 hours உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து வந்துடும். ஸோ ஆஃப்டர்நூன் போக போக வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடு ஏற உங்களுக்கு மெசேஜ் வர டைமும் அதிகமாகும். அண்ட் ரூம் கிடைக்காமலும் போகலாம். ஸோ அதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி ரூம் கிடைக்கல அப்படின்னா லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ மாதவ நிலையம் அண்ட் யாத்திரை சதன, ஸோ இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது. சப்போஸ் ரூம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு ஃப்ரீ லாக்கர் எடுத்து அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். அப்படிலாம் கீழே திருப்பதியில் கூட நீங்கள் டவுன் திருப்பதியில் கூட வந்து ரூம் போட்டு ஸ்டே பண்ணிக்கலாம். மேலே திருமலால் ரூம் கிடைக்கல அப்படின்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.